வணக்கம் மக்களே, நான் தாங்க சத்யா. என்னடா என்னத்தையோ சின்ன பிள்ளைங்க விளாட்றதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து என்கிட்ட இருக்க ஒரு 4-5 வித்தியாசமாக அண்ட் க்யூட்டாக இருக்க சில விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைம். ஸ்லைம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் நான் 11th படிக்கும் போது தான் கேள்விப்பட்டேன். எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு வந்துருச்சு. அப்போதுலேருந்தே இதை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் இது வந்து கடையில் எதுவுமே கிடைக்கல, ஆன்லைனில் தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஆன்லைனில் வாங்க பெர்மிஷன் இருக்குது, ஆனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மட்டும்தான். இந்த மாதிரி அனாவசியமானதெல்லாம் வாங்கினா திட்டுவாங்க. அப்புறம் எப்படிடா நான் வாங்கினேன்னு பார்க்குறீங்களா? நேற்று எதேர்ச்சியாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இதை வச்சுருந்தாங்க. கேட்டேன் எவ்வளோன்னு கேட்டால் 15 ரூபான்னு தான் சொன்னாங்க. இந்த ஒரு பாக்ஸ் 15 ரூபா தான், ஆனால் அது ஆன்லைனில் விலை அதிகம். ஸோ இதை நான் வாங்கினேன். குழகுலன்னு மூக்கு செளி மாதிரி தான் இருக்குது. இது நல்லா இருக்கானா? பச்சை கலர் சிங்குச்சா, நல்லா இருக்குல்ல? இது மொத்தம் 5 கலரில் வாங்கினேன். அந்த கடையில் 5 கலர் இருந்துச்சு, அந்த 5 கலரையுமே அள்ளிட்டு வந்துட்டேன். இது ஒரு அன்பாக்சிங் மாதிரி பண்ணிடுவோம். பாக்ஸ் இல்லை, அன்ராப்பிங்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்கே. பிளாக், சூப்பராக இருக்கே. பிளாக் கலர், பிளாக் கலர் வேறு லெவலில் இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் கிளாஸில் அந்த பொண்ணு கொண்டு வந்தது வந்து ரோஸ் கலரு. க்ரீன் கூட அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் பிளாக் கலர் பாருங்களேன், செம ஷைனியாக சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களே, சூப்பராக இருக்கு. வாவ். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ரெட் கலருக்கு வரேன். ரெட் கலர் மூக்கு சளி மாதிரி இருக்கு, ஆனால் மூக்கு சளி என்ன கலர்னு தெரில. அந்த கலரில் இருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். இது ஒரு மாதிரி ஆரஞ்சு ஷேடில் எனக்கு தெரியுது, ரெட் மாதிரி தெரியலை. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல? குளகுளன்னு. ஆமாம், உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எடுப்போம். சொத்து நுழைஞ்சிருச்சு. இன்னொரு ட்ரை பண்ணுவோமா? இந்த சவுண்டை கேளுங்களே. ப்ளூ அவ்வளோ நல்லா இல்லை, முக்கியம் ஏதோ இந்த ஜெல்லி மாதிரி இருக்குது. ஆனால் பிளாக்கு சூப்பராக இருந்துச்சு. ரெட்டு ஓகே, பிளாக் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. கடைசியாக இந்த ஆரஞ்சு கலரை பிரித்து பார்ப்போம். ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டப்பா, ஒரு நல்ல மூடி. பரவாயில்ல, 15 ரூபாய்க்கு சூப்பரான ப்ராடக்ட் தான். செம்மையான ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, ஜாலியாக இருக்குல்ல விளையாடவே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆரஞ்சு கலர். திறந்துருச்சு. ஆரஞ்சும் அவ்வளோ அழகாக இல்லை, பிளாக்கு க்ரீன் நல்லா இருந்துச்சு. ஆரஞ்சு பரவாயில்ல. ஆரஞ்சு எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னே சொல்லதில்லை, ஆனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குது, பிரைட்டாக தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. குளகுல குள குளன்னு இந்த பலூனில் தண்ணியை ரொப்பி அதை வச்சு அமுக்கி அமுக்கி விளாண்டா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. இதை வச்சே பயங்கரமான பிராங்க்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு க்யூட்டாக இருக்க என்னென்னா இதுதான். இது ஒரு பொருட்காட்சியில் வாங்கினேன். இதுவும் 15 ரூபா தான். இதை என்ன பண்ணுன்னா, இப்படி கையில் வச்சு இதை இப்படி அமுக்கி இப்படி விட்டால் மேலே பறக்கும். இப்படி கையில் வச்சு இப்படி அமுக்கி இது கையெடுத்தால் பறக்கும். இப்போ இங்கே லாங் ஷாட்லேருந்து காட்டுறேன், கேட்ச் பிடிச்சிட்டேன். இப்படி பறக்கும், இப்படி அமுக்கி இப்படி விட்டால் இப்படி பறக்கும். ஸ்லைம் முடிஞ்சு, இந்த இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், பறக்கும் பாவடை. இந்த பறக்கும் பாவடையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இது, இதுவும் வந்து ஒரு ரோட்டு கலையில் வாங்கினேன். இது வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா, வாங்கினப்போ இப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, இதில் இப்போ ஓட்ட வந்துருச்சு, அதனால் வாங்கினப்போ மாதிரி இது செய்யலை. சவுண்டு மட்டும் வருது. இது அப்படி அமுக்கணுன்னா இப்படி ஒரு சவுண்டு வரும். அந்த இது இப்படியே விரிஞ்சு இது பறக்கும், ஆனால் இப்போ அது ஓட்டையானதுனால இது பறக்க மாட்டேங்குது. இது வந்து இப்படி இப்படி அமுக்கணுன்னா சவுண்டு விட்டே இப்படி இப்படி தவும். இது இப்போ பழசாயிடுச்சு, அதனால் பறக்கலை. நெக்ஸ்ட்டு இது வந்து, இது என்ன விளையாட்டு பொருள்னு சொல்கிறதா என்னன்னு தெரில. இது எங்கேயோ இருந்துச்சு, எங்கள் வீடு க்ளீன் பண்ணப்போ கண்டுபிடிச்சது. சும்மா அப்படி விரலில் மாட்டி விளாண்டுக்கலாம். பயமாக பயமாக. இது என்னென்னா, இது சும்மா இப்போ நம்ம சும்மா இருக்கும்போது பேனாவோட இதை அமுக்கி அமுக்கி விளாடுவோம்ல, பேனாவோட பின்னாடி இருக்கதை அமுக்குவோம், மூடியை நோண்டுவோம், பெஞ்சை சுரண்டுவோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ ஆகிக்கிறக்காக ஏதாவது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இது. இதை இப்படி வச்சு இப்படி அவங்களுக்கு தான் சவுண்டு வரும். சவுண்டை கேளுங்களேன். இதை நான் பண்ணி எங்கள் அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க, ஆனாலும் இரிட்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இது,
இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. ஆனால் நான் கவுன் போட்ட காலத்தில் வந்து என்னவோ சுத்திர மிட்டாயின்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன். இப்படி நூல் இருக்கும், நூலுக்கு நடுவில் வந்து மிட்டாய் இருக்கும். ஆனால் இது வந்து பிளாஸ்டிக்கு, மிட்டாயோடு இருக்கிறது வந்து 1 ரூபாய்க்கு 2 தருவாங்க, இது வந்து 5 ரூபா. அப்போலாம் 5 ரூபா பெருசு. இந்த பிளாஸ்டிக் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்குக்காக 5 ரூபா. இதை என்ன பண்ணணும், சுத்து 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 அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்து இப்படி இழுக்கணும். இதுலேயும் விசில் சவுண்டு வரும் இந்த கேளுங்களேன். இந்த மாதிரியெல்லாம் இப்போ விற்கிறதும் இல்லை கடையில். முதல் ஸ்கூலுக்கு முன்னாடி சின்ன சின்ன பொட்டி கடை இருக்கும், அதில் அதெல்லாம் இருக்கும். இப்போ எங்கே கடைசி என்னென்னா, இதுவும் அப்படி தான். இது ஒரு ஃபேன் மாதிரி, ஆனால் காற்று வராது. இதை என்ன பண்ணால் இப்படி சுற்றி இப்படி விட்டால் பறந்து போயிடும், அப்படியே இன்ட்டால் போயிடும். நம்ம தான் போய் எடுக்கணும். இந்த ஃபேனை வந்து இப்படி சுற்றி இப்படி விட்டோம்னா அப்படியே பறந்து போயிடும். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் போவோம். டாடா.